தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கயத்தாறு தாலுகாவிற்கு உட்பட்ட முடுக்கலான்குளம் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுமார் இருநூற்றி மூன்று ஏக்கர் நிலத்திற்கு சொந்தமானவர்கள் பெயரை துறையினர் அதிரடியாக நீக்கினர் மீண்டும் நிலத்திற்கு சொந்தமானவர்களின் பெயரை இணைத்து பட்டா வழங்க வலியுறுத்தி மனு அளித்தும் கடந்த நான்கு ஆண்டுகளாக பட்டா தராமல் வருவாய்த்துறையினர் சம்பந்தப்பட்டவர்களை அழக்களித்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது அந்த நிலங்கள் உள்ளதா இல்லையா என்று தெரியாமல் நிலத்தின் உரிமையாளர்கள் தவித்து வருவதாகவும் நிலங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு தனிநபர்கள் மூலமாக வருவாய் துறையை சேர்ந்த சிலர் ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாகவும் புகார் எழுந்துள்ளது கிராமத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஏக்கர் நிலத்தை வந்து காணல இது சம்பந்தமா வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வருவாய்த்துறையிலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எல்லாத்தையுமே மனு கொடுத்திருக்கோம் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படல அவங்க வந்துட்டு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா தான் அதுக்கு பட்டா கொடுப்போம் இல்லைன்னா பட்டா கொடுக்க மாட்டோம்னு மிரட்டுறாங்க இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து இப்போ பத்துக்கும் மே மேற்பட்ட முறைகள் நேரில் சந்திச்சிருக்கோம் வாட்ஸ்அப்லேயும் தகவல் அனுப்பிருக்கோம் ஃபோன்லேயும் பேசியிருக்கிறோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை தனியார் நிலங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு இதனையடுத்து லஞ்சம் கேட்கும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேமுதிகவினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தங்களது கோரிக்கை அடங்கிய மனுவை தேமுதிகவினர் கோட்டாட்சியர் விஜயாவிடம் வழங்கினர் மனுவினை வாங்கிப் படித்த கோட்டாட்சியர் விஜயா மனுவில் கோட்டாட்சியரும் லஞ்சம் கேட்பதாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தன்னிடமே மனு அளிப்பதா என்று கேட்டதால் கோட்டாட்சியர் மற்றும் மனு கொடுக்க வந்தவர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து நின்ற கோட்டாட்சியர் இதுகுறித்து முறையான நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலை முரசு செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து செய்தியாளர் சாலமன் டேனியல்